இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் ஆட்டோமைசர். நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ எல்லா பர்ஃப்யூம் நம்மளால் கையில் தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த பர்ஃப்யூம் ஆட்டோமைசர். உங்கள் பர்ஃப்யூமோட அந்த ப்ரெஸ் பண்ணுற ஸ்ப்ரே கேப்பை கழட்டிட்டு இந்த பர்ஃப்யூம் ஆட்டோமைசருக்கு பின்னாடி இருக்க அந்த ஹோலை அந்த ஸ்ப்ரேயோட நாசலில் இன்சர்ட் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள பர்ஃப்யூம் வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்களே பாருங்கள், பர்ஃப்யூம் கொஞ்சமாக உள்ளே ஃபில் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. அண்ட் உள்ளே போன பர்ஃப்யூம் பின்னாடி வழியாக லீக்லாம் ஆகாது, ஒன் சைட் வே மாறியாது. நீங்கள் வெளியே போகிறப்போ ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதே கஷ்டம் தான். பட் இந்த மாதிரி பர்ஃப்யூம் ஆட்டோமைசர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்ஃப்யூம் பாட்டில்ஸ்ல இருந்து நீங்கள் பர்ஃப்யூமை கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அந்த பர்ஃப்யூம் ஆட்டோமைசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி எல்லா பர்ஃப்யூம் பாட்டில் கேப்புமே ஒரே ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். ஈஸியாக இந்த மாதிரி கலெக்ட் நீங்கள் இந்த மாதிரி பம்ப் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக. அண்ட் அதை 4 பாட்டில் 350 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் ஆன்லைனில், நிஜமாக வருதுங்க. வெளியே போகிறப்போ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாக்கெட்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள்.